அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒருமுறை இமாம் ஷிங்கீதி அவர்கள் மதினாவில் இருக்கும்போது ஒரு மனிதர் வரார். வந்து அவரிடம் கூறுகிறார், என் மனைவிக்கும் எனக்கும் ஒத்து போவதில்லை, என் பிள்ளைகளும் எனக்கும் எப்போதும் சண்டையாக இருக்கிறது, வீடே அலங்கோலமாக இருக்கிறது, வீட்டில் ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் சண்டனை என்று கம்ப்ளைண்ட் செய்கிறார். அப்போது இமாம் ஷிங்கீதி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இதா கதை அகது குமஸ்வலா ஃபில்மச்சி ஃபல்யஜ்அல்லி பைத்திஹி நசீபம் மின சொலாத்திஹி ஃபைனல்லாஹ் ஜாயிலுன் ஃபி பைத்திஹி மின சொலாத்தி ஹைரா. ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ், சஹி முஸ்லீமில் இருக்கிறது. நீங்கள் வந்து வாஜிபான தொழுகைகளை மஸ்ஜிதில் தொழுது முடித்தவுடன் வீட்டில் நவாஃபில்கள், வித்திர் தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது அல்லாஹ் அந்த குடும்பத்தாருக்கு ஹைரை நாடுகிறான். ஹைர் என்றால் அதிகப்படியான நன்மைகள். அந்த வீட்டில் ரஹ்மத் இறங்கும், மலக்குமார்கள் இறங்குவார்கள், மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும், அந்த வீட்டில் பரக்கத் ஏற்படும், ஹிதாயத் தக்வா இது எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுப்பான், அதிகப்படுத்தி கொடுப்பான், தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பான். சிறிது காலம் அவர் வந்து கூறுகிறார், இப்போது நான் என் குடும்பத்தோடு இதையெல்லாம் செய்துவிட்டு சில காலங்கள் கழித்து வந்து ஷேக்கிடம் சொல்கிறார், ஷேக் என்னுடைய வீட்டில் இப்போ சந்தோஷமாக இருக்க, நான் எந்த பிரச்சனைகளும் அதிகப்படியாக இல்லை, ரொம்ப நிம்மதியாக எனக்கு இருக்குது, எனக்கு மனம், என் வீட்டில் பல நலவுகளை என் கண்முன் நான் காண்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று கூறுகிறார். இதுதான் உலமாக்கள் சகோதரர்களே தீர்ப்பை குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுப்பார்கள்.